எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையால் நமது தலைவரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய ராமானுஜர் புரட்சி செய்த மகான் என்ற நூலை வந்து இன்னைக்கு வெளியிட்டாங்க. அதில் வந்து ஒரு அணில் எப்படி ராமருக்கு உதவியாக இருந்ததோ அந்த மாதிரி நானும் இதில் ஒரு சின்ன பங்கு ஏற்றதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் இந்த நிகழ்ச்சியை பற்றி விவரமாக சொல்கிறதுக்குன்னு பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க பேசுவாங்க. நன்றி. ஜெய் சிவ நாராயணா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், இம்மருமான திருவடிகளே, ஜீயர் திருவடிகளே சரணம். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மணிந்து பாமன்னு மாறு நடிபணிந்து வந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த ராமானுஜன் சன்னார்விந்த நாமன்னி வாட நெஞ்சையே சொல்லுவோம் அவன் நாமை. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. இன்றைய தினம் ஏகாதசி இந்த நன்னாளிலே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுடைய தலைமையிலும் இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய தலைமையிலும் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி புரட்சி செய்த மகான் என்ற கலைஞருடைய ஒரு புத்தகம் அவருடைய அச்சு பதிவேற்றம் செய்யப்பட்டு இன்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறையால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மூலமாக, முதலமைச்சர் அவர்கள் மூலமாக இன்று எங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டு எங்களை சார்ந்த அனைவருக்கும் அப்புத்தகம் அவர் வாயிலாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். வாழ்விலே ஒரு மனிதன் எதை கொள்ள வேண்டும், எதை தள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டியாக வாழ்ந்த மகான் ராமானுஜர். அவர் உடையவர், அவருடைய திருவடி பற்றினால் ரொம்ப முக்கியம் என்று ஸ்ரீவைஷ்ண சம்பிரதாயத்திலே இன்று எல்லா இடங்களிலும் எல்லா கோயில்களிலும் இந்த அளவுக்கு விமர்சையாக அங்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமாக வழிவகுத்தல் என்ன ராமானுஜர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரீரங்கத்தில் இருந்து இன்று காலத்தொட்டு வரை அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எப்படி நடக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இன்று எல்லோரும் நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற முதல் திவ்ய தேசம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரத்திலிருந்தே நாம் இன்று வரை தொடர்ந்து அவருடைய அந்த செயல்திறன் என்னவென்று தெரியனால் இந்த காலகட்டங்களிலே ஒரு பிளான், புரோக்ராம், ஷெடியூல் என்று சொல்லி இது திட்டமிட வேண்டும் என்பதெல்லாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு திட்டமிட்டு நடத்தி காட்டியவர் புரட்சி செய்த மகான். அப்படிப்பட்டவரை நாங்கள் எல்லா கோயிலும் எல்லா இடங்களிலும் அவருக்கு ஏன் நாம் விமர்சையாக கொண்டாடுகின்றோம் என்றால் அனைவரும் க்ஷேமத்தோடு வாழ்க்கையில் வளத்தோடு வெற்றியோடு வாழ்ந்து நம்முடைய நாடு பெருமையும் புகழும் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்த மகான். அப்படிப்பட்டவருடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் புத்தக வழிவடிலே பதிவேற்றம் செய்யப்பட்டு இன்றைய தினம் எங்கு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தினுடைய எழுத்துக்கள், வடிவங்கள், அதில் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக திரு சிக்கிசுவம் அவர்கள் ரொம்ப அழகாக விவரித்து சொன்னார். நாங்கள் எதெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் மிக அழகாக விவரித்து சொல்லியிருக்கிறார். இந்த கலைஞருடைய இந்த தொடர்காட்சியில் மீண்டும் இது முற்றுப்பெறாமல் இருப்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும். இது அனைவருக்கும் அனைத்து மாநிலங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது இங்கு எல்லோருடைய ஒரு விதமான கருத்து. இதையும் கூறிக்கொண்டு இது சிறப்பாக மிக சிறப்பாக செயலாற்றி அனைவருக்கும் நாங்கள் மங்களாசாசம் செய்கிறோம். ஜெய் ஸ்ரீமன்னாராயணா, ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. இன்னைக்கு ஒரு பொன்னான நாள்னா சொல்லணும். அதுவும் கலைஞருடைய மகன் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் கையால் இதை வெளியிட்டிருக்கிறது ரொம்ப பெருமையுடையது. தன்னுடைய தகப்பனார் சீரியலாக பண்ணதை அவர் நூலாக வெளியிட்டிருக்கிறது ரொம்பவும் பாராட்டக்கூடியது. மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய முயற்சியாலும் மற்ற பெரியோர்களுடைய முயற்சியாலும் இந்த நூல் வெளியிடப்பட்டிருப்பது ரொம்பவும் முக்கியம். பொருந்திய தேசம் உரையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் என்ற வகையில்
இவர் பல்லாண்டு பல்லாண்டா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புகழும் பொருளும் செல்வமும் சேர்ந்து இந்த நாட்டை பல ஆண்டுகள் ஆளணும்னு அடியேன் விருப்பப்படுறேன். இது என்னுடைய யுத்தம். இந்த ராமானுஜருடைய நூல் வெளியிட்டதுனால அவருடைய அனுகிரகம் நிச்சயமா அவருக்கு கிட்டும், இதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்த நூல் வெளியிட்டத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.